வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக மக்களே, நகைக்கடன் தள்ளுபடி அமைச்சர் வெளியிட்ட திடீர் அறிவிப்பு, கொண்டாட்டத்தில் தமிழக மக்கள். அது என்ன அறிவிப்பு, என்ன செய்தி அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிற முன்ன குட்டி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் கூட்டுறவு சங்கங்களில் வழங்கப்பட்டுள்ள நகைக்கடன்களில் நடைபெற்ற முறைகேடுகள் குறித்து நடத்தப்பட்ட ஆய்வில் 95% பணிகள் நிறைவு பெற்றுவிட்டதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு ஐ பெரியசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக ஆட்சி வந்த பிறகு நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு எப்போது வெளியாகும் என்று அறிவிப்பு பொதுமக்கள் மத்தியில் அதிகமாக இருந்தது. ஆட்சிக்கு வந்த பிறகு கடன் விவரங்களை ஆய்வு செய்தபோது அதில் பல்வேறு ஊழல்கள் நடைபெற்றுள்ளது என்பது தெரிய வந்துள்ளது. நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற எண்ணத்தில் தமிழகம் முழுவதும் பல்வேறு ஊர்களில் ஒரே நபர் எண்ணற்ற வங்கிகளில் கடன் பெற்று இருப்பது தெரிய வந்தது. எனவே இதுகுறித்து ஆய்வு செய்து தகுதி வாய்ந்தவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டது. அதனால் நகைக்கடன் பெற்றவர்களின் விவரங்கள் வங்கிகளால் சேகரிக்கப்பட்டு வந்தன. தற்போது நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு எப்போது வெளியாகும் என்று மக்கள் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள கூட்டுறவு சங்கங்களில் மொத்த நகைக்கடன் 85,000 கோடி என்று கூட்டுறவு சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு ஐ பெரியசாமி அவர்கள், தமிழகத்தில் கூட்டுறவு சங்கங்களில் வழங்கப்பட்ட நகைக்கடன்களில் முறைகேடுகள் குறித்து நடத்தப்பட்ட ஆய்வில் 95% பணிகள் முடிவடைந்து விட்டது. விவசாயிகளுக்கு வருகின்ற ஜூன் மாதத்திற்குள் 2,500 கோடி பயிர்க்கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் 75 கூட்டுறவு மலிவு விலை மருந்தகங்கள் திறக்கப்பட உள்ளது. விரைவில் நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு வெளியாகும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். நன்றி நண்பர்களே, வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் உலகம்.